நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது 78வது சுதந்திர தின விழா. நாடெங்கும் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பல பகுதிகளில் சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் நடைபெற்றது. இதுபோல கூடலூர் ஹைஸ்கூல் அருகிலே அமைந்திருக்கின்ற பழங்குடி என மக்கள் மாணவ மாணவிகள் பயிலும் உண்டு உறவிட பள்ளியில் வைத்து 78வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் ஆசிரியர் பெருமக்களும் செய்திருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அந்த பகுதியினுடைய கூடலூர் நகரமன்றத்தினுடைய உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீலகிரி மாவட்ட மகளிர் அணை அமைப்பின் துணை அமைப்பாளராக இருக்கின்ற சமூக சேவகி என்று போற்றப்படுகின்ற திரு வெண்ணிலா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கியும் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தும் சிறப்பு நிகழ்ச்சியிலோடு குழந்தைகளுடைய சிறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றதாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் நேரடியாக சென்று பார்த்து இதனை படம் பிடித்து நமது நகர்வளப் பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். இதை போல 78வது சுதந்திர தின நிகழ்ச்சி கூடலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியும் சிறப்போடு நடைபெற்றது என்றும் பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவிகள் அனைவரும் வெகு சிறப்பாக இதில் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்தும் அதோடு சிறப்பு நிகழ்ச்சி கருத்துக்களும் பரிமாற்றப்பட்டது என்றும் இதிலும் சிறப்பு அழைப்பாளராக அந்த பகுதியினுடைய நகரமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு வெண்ணிலா அவர்கள் சிறப்போடு கலந்து கொண்டு சிறப்பு கருத்துக்களை எடுத்து சொன்னார் என்றும் இதில் நாகநாதன் ஆசிரியரை போல அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை படம் பிடித்து நமது நகர்வளப் பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். இசைக்குழு மாணவர்களுக்கு பாராட்டுகள். மண்ணை இழப்பவன் தன்னை இழப்பான், மண்ணை மீட்டெடுத்திருக்கிறவன் தன்னையும் மீட்டெடுத்துக் கொள்கிறான் என்ற வாசகத்தை கூறி நமது பள்ளியினுடைய இதை போல கூடலூர் நகராட்சியின் சார்பாக 78வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி நகராட்சியினுடைய வளாகத்தில் வைத்து நடைபெற்றது.
இந்த நிகழ்ச்சியில் தேசிய கொடியை ஏற்றுவதோடு சிறப்பான பாடல்களும் தேசியத்திற்காக விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகள் வீரர்களுடைய வரலாற்று பாடல்களையும் திரு வெண்ணிலா அவர்கள் சிறப்போடு பாடினார்கள் என்றும், இந்த நிகழ்ச்சியில் நகர மன்றத்தினுடைய பெரும் தலைவியாக இருக்கின்ற பாசமிகு சகோதரி என்று பண்போடு அழைக்கப்படுகின்ற பரிமலா அவர்கள், வெண்ணிலா அவர்கள், மும்தாஜ் கவுன்சிலர் அவர்கள், ஆபிதா அபுதாகிர் கவுன்சிலர் அவர்கள், தனலட்சுமி, கௌசல்யா கவுன்சிலர், ஜெயலிங்கம் என்று அனைத்து கவுன்சிலருமே இதில் கலந்து கொண்டார்கள் என்றும், இதில் மூத்த கவுன்சிலராக இருக்கின்ற லீலா வாசு அவர்களும் சிறப்போடு கலந்து கொண்டார்கள் என்றும், இதை போல நகராட்சியில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் ஒட்டுமொத்தமாக அனைவரும் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி 78வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி சிறப்போடு நடத்தியதாக நமது நகர்வள பகுதிக்கு திரு வெண்ணிலா அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் திரு பிரசாத் அவர்கள் கூடலூர் நகராட்சி வளாகத்திலே இருந்து இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு இந்திய திருநாட்டில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் உலக நாடுகளில் எங்கிருந்தாலும் அவனுடைய உயிரிலும் உணர்விலும் தேசப்பற்று கலந்திருக்கிறது. காரணம், சுதந்திரத்தை நாம் சுலபமாக பெறவில்லை. எண்ணற்ற தலைவர்களின் போராட்டம், வீரர்களின் ரத்தம், மரணம் என்று எண்ணற்றவரை பழிவாங்கிய பிறகே 1947 ஆகஸ்ட் 15 நம் நாடு சுதந்திரம் அடைந்தது. ஆகவேதான் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 15 பள்ளிகளிலும் அலுவலகங்களிலும் காவல் நிலையங்களிலும் முப்படை துறைகளிலும் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தி வருகிறோம். அது மட்டுமல்ல, அன்றைக்கும் போராட்டத்தில் பெண்களின் பங்கு இருந்திருக்கிறது என்பதனை பெருமையோடு பதிவு செய்து கொண்டு தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேவியின் மணி கொடி பாரீர், பக்தியுடன் இதை வணங்குவோம் வாரி. பாரத தேவியின் மணி கொடி பாரீர், பக்தியுடன் இதை வணங்குவோம் வாரி. வீரர்கள் உடல் பொருள் ஆவியும் கொடுத்து, வெடிதடி அடி சிறை அனைத்தையும் பொறுத்து. வீரர்கள் உடல் பொருள் ஆவியும் கொடுத்து, வெடிதடி அடி சிறை அனைத்தையும் பொறுத்து. தீரமல் பாரத தேவிக்கு உழைத்து, தீரமல் பாரத தேவிக்கு குறித்திடும் ஜெய கொடி பாரி. பாரத கொடி பாரி, பக்தியுடன் நீரை வணங்குவோம் மாறி. லகன குறித்திடும் பச்சை பரிசுத்த தியாகத்தை காட்டிடும் வெண்ணை. நீரவளம் உள்ளதன குறித்திடும் பச்சை பரிசுத்த தியாகத்தை காட்டிடும் வெண்ணை. நடுநிலை பண்பினை விளக்கிடும் சக்கரம் பாரத தேவியின் மணி கொடி பாரி, பக்தியுடன் இதை வணங்குவோம் வாரி. இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இது போன்ற நகர்வள பகுதிகள், செய்திகள், சிறப்பு நிகழ்ச்சிகள் என்று நீங்கள் உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் காண வேண்டுமே ஆனால், யூடியூப் பகுதி என்எம் டிவி பகுதிக்கு சென்று நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீலமலை தொலைக்காட்சி அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகளை நித்தமும் நினைக்கும் போது காணலாம் என்று கேட்டுக்கொண்டு, உள்ளூர் செய்திகளையும் நிகழ்ச்சிகளும் வழங்குகின்ற
உங்கள் நீலமலை தொலைக்காட்சி உங்கள் பகுதியில் கிடைக்கவில்லையா? உங்கள் வீடுகளில் கிடைக்கவில்லையா? உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆப்ரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளையும் உள்ளூர் செய்திகளையும் தந்து கொண்டிருக்கின்ற திரைப்படம், பாடல்கள், நகைச்சுவை என நவரசமான நல்ல நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற நல்லதோர் தொலைக்காட்சியாக இருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சியும் எங்களுக்கும் தாருங்கள் என்று கேபிள் டிவி ஆப்ரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் உங்களது உரிமையை விட்டு கொடுக்காமல் உரிமையோடு கேட்டு பெற்று நீலமலை தொலைக்காட்சியை கண்டு மகிழுங்கள் என்று நகர்வள பகுதியில் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.